பீகார் மாநிலத்தில் போன் பேசிக் கொண்டிருந்த சுகாதார ஊழியரை இளைஞர் ஒருவர் வலுக்கட்டாயமாக முத்தமிடும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. யார் அந்த மர்மநபர், எதற்காக முத்தமிட்டார் என்பதை இச்செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். சுகாதார ஊழியரை வில்லங்க இளைஞர் ஒருவர் வலுக்கட்டாயமாக முத்தமிடும் காட்சிகள்தான் இவை. பீகார் மாநிலத்தில் உள்ள ஐமுய் மாவட்டத்தில் தனியார் மருத்துவமனையில் பெண் ஒருவர் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 10ஆம் தேதி மருத்துவமனை வளாகத்தில் அந்த பெண் தனது செல்போனில் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென மருத்துவமனை சுவரை ஏறி குதித்து இளைஞர் ஒருவர் உள்ளே வந்துள்ளார். மருத்துவமனையின் உள்ளே வந்த இளைஞர் செல்போனில் பேசிக் கொண்டிருந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்துள்ளார். இதனையடுத்து அதிர்ச்சியடைந்த பெண் கத்தி கூச்சலிட்டு அவரிடமிருந்து தப்ப முயன்றுள்ளார். பெண் கத்தி கூச்சலிட்டதை அடுத்து காம கொடூரை இளைஞர் அங்கிருந்து ஓட்டம் பிடித்துள்ளார். பாதிக்கப்பட்ட சுகாதார ஊழியர் காவல் நிலையத்தில் இந்த சம்பவம் குறித்து புகார் அளித்துள்ளார். புகாரையடுத்து போலீசார் மருத்துவமனையிலிருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே பாதிக்கப்பட்ட பெண் இச்சம்பவம் தொடர்பாக தெரிவித்தபோது அந்த மர்ம இளைஞர் எதற்காக மருத்துவமனை வளாகத்திற்குள் வந்தார் என்று தெரியவில்லை என்றும் அவர் யார் என்று தனக்கு தெரியாது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் மருத்துவமனையின் எல்லைச்சுவர் மிகவும் குறுகியதாக உள்ளதால் முள்வேலி அமைத்து மருத்துவமனைக்கு வரும் பெண்களை பாதுகாக்குமாறு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவித்தார். சுகாதாரத்துறை ஊழியரை வில்லங்க இளைஞர் ஒருவர் வலுக்கட்டாயமாக முத்தமிடும் வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகி வைரலான நிலையில் சமூக ஆர்வலர்கள் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். மேலும் அந்த மர்ம இளைஞர் பெண்களை குறிவைத்து முத்தம் கொடுப்பதை வேலையாக வைத்திருக்கும் முத்த வெறியன் என்று நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.